வணக்கம் தமிழ் சொந்தங்களே, விவசாயத்திற்கான இலவச பயிற்சி வகுப்பு மற்றும் விவசாயம் சம்மந்தப்பட்ட தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கிராமப்பிரிய கோழி இனத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். பழங்காலங்கள்ல இருந்தே வந்து பார்த்திங்கன்னா, இந்த கோழிகளை பெரிய லெவலில் நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம்னே சொல்லலாங்க. ஆனால் சமீபத்தில், அதாவது ஒரு 30-40 வருடமாக வந்து இந்த கோழி இனங்கள் வெகுவாக குறையுது. அதாவது நம்ம நாட்டுக்கோழி இனங்கள் வெகுவாக குறையுது. இதுக்கு ஒரு முக்கிய காரணம்னு வந்து பார்த்திங்கன்னா, பாய்லர் கோழி இனங்கள் தான். ஏன்னா பாய்லர் கோழி இனங்களில் அதிக இறைச்சி தரக்கூடிய இனமும் வந்துருச்சு, அதே போல் அதிக முட்டை தரக்கூடிய இனமும் வந்து வந்துருச்சு. ஆனால் நம்ம நாட்டுக்கோழி இனங்கள் அதுக்கு நிகராக வந்து போட்டி போட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்பட்டுருச்சுங்க. அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா, வணிக ரீதியாக நிறைய பேர் வந்து இந்த பாய்லர் கோழி இனங்களை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை மாற்றணுங்கிறதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கால்நடை பல்கலைக்கழகங்கள் பல்வேறு ஆய்வுகள் பண்ணாங்க. இந்த நாட்டுக்கோழியும் பாய்லர் கோழி இனத்தை ஒத்து ஆராய்ச்சி பண்ணாங்க. அப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொரு மாநிலங்களையும் வெவ்வேறு வகையான கோழி இனங்களை வந்து வீரிய ரக நாட்டுக்கோழி இனங்களாக வந்து உருவாக்குனாங்க. அப்படி ஒரு இனம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிராமப்பிரியா கோழி இனம்ங்க. சரி, இந்த கோழி இனங்கள் எங்கே உருவாக்கப்பட்டிருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய கால்நடை பல்கலைக்கழகங்கள் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த கோழி இனங்களில் இரண்டு வகையான சிறப்புகள் இருக்குங்க. அதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோழி இனங்களில் ரெண்டு முக்கிய சிறப்புகள் இருக்குது. அதாவது ரெண்டு வகையான இனமாகவும் பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய வெள்ளையோ கருப்பாக இருக்கக்கூடிய இனத்தை வந்து பாருங்கள். இந்த இனம் வந்து வெள்ளை நிறம் கிராமப்பிரிய கோழி இனம்னு சொல்லுவாங்க. மற்றொன்று வந்து பார்த்தீங்கன்னா, பல்வேறு வண்ணங்கள் கொண்ட கோழி இனமாக வந்து இருக்கோங்க. கிராமப்பிரியாலேயே இது வந்து நிறைய மல்டி கலரில் வந்து இருக்கும். இந்த ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய வகையான அட்வான்டேஜஸ் வந்துருக்குங்க. இந்த வெள்ளை நிறத்தை வந்து பார்த்தீங்கன்னா, முட்டைக்காகவே வந்து வளர்க்கப்படக்கூடிய இனங்க. இந்த கோழி இனங்கள் முட்டையிட ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, 175வது நாள்லேருந்து முட்டையிட ஆரம்பிக்குங்க. வருஷத்துக்கு 200-225 முட்டைகள் வரைக்கும் விடக்கூடிய தன்மை கொண்டது. அதே போல் இதோட முட்டையோட எடை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குங்க, 52-55 கிராம் வரைக்கும் இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டுக்கோழி முட்டைகள் எந்த மாதிரி ஒரு பழுப்பு நிறமாக இருக்கும் பார்த்தீங்களா, அதே போல தாங்க இந்த முட்டையும் இருக்கும். இதே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அந்த பல்வேறு வண்ணங்கள் கொண்ட இனத்தும் வந்து பார்த்தீங்கன்னா, இறைச்சி மற்றும் முட்டை இந்த இரண்டு தேவைக்காகவுமே வளர்ந்து வளர்க்கப்படக்கூடிய இனமாக வந்து இருங்க. மொதல் பார்த்த வெள்ளை இனம் வெறும் வந்து முட்டைக்காக மட்டும் வளர்க்கப்படக்கூடிய இனம். ஆனால் இது அப்படி கிடையாது, இறைச்சி மற்றும் முட்டை இந்த ரெண்டுக்குமே வளர்க்கப்படுறது. அதாவது வெறும் 12 வாரங்கள்லேயே ஏதோ 1.2 கிலோலேருந்து 1.5 கிலோ வரைக்குமே வந்து வந்துடுவாங்க. அப்பயே நீங்கள் விற்பனை கூட செய்யலாம். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இதே போல் ஒரு 170 நாள்லேயே வந்து முட்டையிட ஆரம்பிக்கும். வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 150-160 முட்டைகள் வரைக்கும் இடக்கூடிய தன்மை கொண்டதுங்க. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, டியூயல் பர்பஸ்க்கு வளர்க்கணும்னா இந்த இனத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். இந்த இனங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழகத்தில் கொஞ்சமாக வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாங்க. ஆனால் பெரிய லெவலில் இந்த இனங்களை பற்றி தெரியாது. சரி, நீங்கள் இப்போ கேட்கலாம், ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் இது போல் வீரிய ரக நாட்டுக்கோழி இனங்கள் இருக்குன்னா, நம்ம தமிழகத்தில் நாட்டுக்கோழி இனங்கள் அதாவது இந்த மாதிரி வீரிய ரக நாட்டுக்கோழி இனங்கள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக இருக்குங்க. நாமக்கல் மற்றும் நந்தனம் நாட்டுக்கோழி இனங்கள் வந்து இருக்குது. அது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா, வீரிய ரக நாட்டுக்கோழி இனங்கள் தான். அதுலேயும் வந்து எண்ணற்ற சிறப்புகள் இருக்குங்க. அதை பற்றியும் நான் இதுக்கு முன்னாடியே வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். சரி, இது போல் கோழி இனங்கள் எங்கே கிடைக்கும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்தியன் மார்ட் போன்ற தளங்களில் வந்து உங்களோட பகுதிகளை போட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய இடம் வந்து தெரியுங்க. அங்கே நீங்கள் நேரடியாக போய் வந்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து கால்நடை பல்கலைக்கழகங்களை தொடர்பு கொண்டு, அவங்க மூலம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத் கால்நடை பல்கலைக்கழகங்களை தொடர்பு கொண்டு அங்கேருந்து கூட வாங்கலாங்க. இப்படி ஒரு ஆப்ஷனும் வந்து இருக்குது. இந்த இரண்டு முறைகளில் வந்து நீங்கள் வாங்கலாங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா, மறக்காமல் இந்த காணொலிக்கு லைக் பண்ணுங்கள். இது போன்ற தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறேன். நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேளாண் தகவல்கள் தொடரும். நன்றி.